தமிழ்நாட்டின் மெயின்லைன் வழித்தடம் என்று அழைக்கப்படும் விழுப்புரம் தஞ்சாவூர் வழித்தடத்தின் வேகமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. காக்கிநாடா செல்லும் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ஒரு மாத காலத்திற்கு முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவை பெங்களூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நேரம் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர பெங்களூர் செல்லும் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலானது புதிய நிறுத்தமாக திருப்பத்தூரில் நின்று செல்ல உள்ளது. இது போன்ற பல்வேறு தகவல்களை பற்றிதான் இந்த ஒரு வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம். சேனல் கேரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான உள்ள போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெற்கு ரயில்வேயின் கீழே பல்வேறு வழித்தடங்களில் வேகமானது 110 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இதில் தஞ்சாவூர் பகுதியை மையமாக வைத்து ஏற்கனவே தஞ்சாவூர் காரைக்கால் இடையே 110 கிலோமீட்டர் வேகம் வழங்கப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும். தற்போது தெற்கு ரயில்வேயின் மெயின் லைன் வழித்தடம் என்று அழைக்கப்படும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக விழுப்புரம் செல்லும் வழித்தடத்தில் தஞ்சாவூரிலிருந்து மயிலாடுதுறை மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்குவதற்கான அனுமதியை வழங்குவதாக தெற்கு ரயில்வேயானது இன்றைய தினம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் வரை 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்குவதற்கான அனுமதி இருக்கிறது. தற்போது தஞ்சாவூரிலிருந்து விழுப்புரம் வரை 110 கிலோமீட்டர் வேகத்தில் இனிமேல் இந்த வழித்தடத்தில் ரயில்களானது இயங்க உள்ளது. விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை வழியாக தஞ்சாவூர் வரை 193 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வேக அதிகரிப்பு செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இரண்டாவதாக தென் மத்திய ரயில்வேயில் நிடோவல் கடியம் செக்ஷன் அப்படிங்கிற பகுதியில் வந்து பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை குறிப்பிடப்பட்ட நாட்களில் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ரத்து செய்யப்பட உள்ளது. 17643 என்று அழைக்கப்படும் செங்கல்பட்டு காக்கிநாடா போர்ட் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஜூன் 23 முதல் ஆகஸ்ட் 10 வரை முழுவதும் ரத்து செய்யப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் 17644 என்று அழைக்கப்படும் காக்கிநாடா போர்ட் செங்கல்பட்டு சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஜூன் 24 முதல் ஆகஸ்ட் 11 வரை முழுவதும் ரத்து செய்யப்பட உள்ளது. என்னடா ஜூனுக்கு இப்பவே சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 120 நாட்களுக்கு முன்பான முன்பதிவு வந்து அனைத்து ரயில்களுக்குமே துவங்குவது வழக்கம். இந்த 120 நாட்களுக்கான முன்பதிவு துவங்குவதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பை தற்போது தென்மத்திய ரயில்வே வழங்கிவிட்டது. இதனால இதற்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளத்தில் காட்டாது. காட்டினாலும் ட்ரெயின் இஸ் கேன்சல் அப்படின்னு தான் காட்டும். நிறைய பேர் கேட்பீங்க அதை பத்தி. ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இப்பவே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றுதான் வந்தே பாரத் ரயில் நேரத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. காலை 5 மணிக்கு புறப்படுகின்ற இந்த ரயிலுக்கு எப்படி நாங்கள் ரயில் நிலையத்திற்கு செல்ல முடியும் என்ற கேள்வி பல நபர்களுக்கும் இருந்து வந்தது. அதற்கு பதில் தரும் வகையில் இந்திய ரயில்வே வாரியத்தின் அறிவிப்பு நேற்றைய தினம் ஒன்று வெளியானது. 20642-20641 என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் நேரத்தை அதிரடியாக மாற்றி அதற்கான அறிவிப்புகளை இந்திய ரயில்வே வாரியமானது வெளியிட்டிருக்கிறது. தற்போது காலை 5 மணிக்கு புறப்படுகின்ற ரயில் இனிமேல் காலை 7:25 புறப்பட உள்ளது. பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு 11:30 சென்று கொண்டிருந்த ரயில் மதியம் 1:50 சென்று சேர உள்ளது. மறுமார்க்கத்தில் மதியம் 1:40 புறப்பட்ட ரயில் 30 நிமிடங்கள் தாமதமாக 2:20 புறப்பட உள்ளது. கோவைக்கு 8:00 வர வேண்டிய ரயில் 45 நிமிடங்கள் தாமதமாக 8:45 வந்து சேர உள்ளது. இந்த நேர மாற்றம் அமலுக்கு வரும் தேதி குறித்தான தகவல்களை தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் சார்பாக வெளியிடுவாங்க. தற்போது இந்த நேர மாற்றத்திற்கு இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இது கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கைகளாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த ரயில் துவங்கப்பட்ட தேதியிலிருந்தே 5 மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அவ்வளோ ஏர்லியாக வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. தற்போது அதற்கு ஒரு பதிலை இந்திய ரயில்வே வாரியமானது வழங்கி இருக்கிறது. இதற்கான தேதி குறித்தான அறிவிப்புகளை கூடிய விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். இதே போலவே கேரளாவில் ஒரு விஷயத்துக்கு நேற்றைய தினம் ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. காசர்கோடிலிருந்து ஆலப்புழ வழியா திருவனந்தபுரம் வரைக்கும் போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை காசர்கோடிலிருந்து மங்களூர் வரை நீட்டிப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதற்கான அறிவிப்புகளையும் நேற்றைய தினமே வெளியிட்டுட்டாங்க. இதே போலவே 22665-22666 என்று அழைக்கப்படும் KSR பெங்களூரு கோயம்புத்தூர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் எந்த நிறுத்தமே இல்லாம தான் இந்த ரயிலானது இயங்கி வந்தது. தற்போது திருப்பத்தூரில் இந்த டபுள் டெக்கர் அதாவது 2 அடுக்கு வகையிலான உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நிறுத்தம் வழங்குவதாக இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. அந்த ரயில் நிற்கும் தேதியை கூடிய விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க. அதே போலவே 20683-20684 என்று அழைக்கப்படும்
தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் கல்லிடை குறிச்சி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க. தென்காசியிலிருந்து திருநெல்வேலிக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு ரயில் நிலையம் தான் இந்த கல்லிடை குறிச்சி. இந்த ரயில் நிலையத்தில் இந்த தாம்பரம் செங்கோட்டை வாரம் மும்முறை அதிவிரைவு ரயிலுக்கு நிறுத்தம் வழங்குவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த ரயில் நிற்கும் தேதியையும் கூடிய விரைவில் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் சார்பாக அறிவிப்பாக வெளியிடுவாங்க. அப்போதிலிருந்து அந்த ரயில் கல்லிடை குறிச்சி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். இந்த தாம்பரம் செங்கோட்டை ரயில் சேவைகளில் இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றமானது செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது இன்றைய தினம் பிப்ரவரி 22, 25 மற்றும் 27 ஆகிய 3 நாட்களும் தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில் விருதுநகர் வரை ஒரே வழித்தடத்தில் செல்ல உள்ளது. விருதுநகருக்கு அடுத்தபடியாக தென்காசி மற்றும் செங்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்கள் மட்டும்தான் நின்று செல்ல உள்ளது. திருநெல்வேலி மேலப்பாளையம் இரட்டை ரயில் பாதை பணிகள் காரணமாக இந்த ரயில் ராஜபாளையம் வழியாக செல்லும் அப்படின்னு அறிவித்திருக்கிறாங்க. இடையில எந்த நிறுத்தங்களுமே கிடையாது. விருதுநகருக்கு அடுத்தபடியாக தென்காசியில மட்டும்தான் நிற்கும். செங்கோட்டையிலிருந்து நாளை பிப்ரவரி 23, 26 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் புறப்படும் ரயிலானது தென்காசிக்கு அடுத்தபடியாக விருதுநகரில் மட்டுமே நின்று செல்ல உள்ளது. இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல திருநெல்வேலி, சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், பாவூர் சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்கள்ல இந்த ரயில் நிற்காது அப்படிங்கறதையும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறாங்க. கூடுதலாக ராஜபாளையம் வழித்தடத்துல எந்த நிறுத்தம் வழங்கப்படவில்லை. தென்காசிக்கு அடுத்தபடியாக விருதுநகர் மட்டுமே இந்த ரயிலானது நின்று செல்ல உள்ளது. இவ்வாறு பல்வேறு அறிவிப்புகள் ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் ஆல் போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.